எனக்கு அன்பானவர்களே, உபாகமும் 12:30 வாசித்து பாருங்கள். அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடி எச்சரிக்கையாயிரு. எதில் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் விக்கிர ஆராதனை செய்யலை, ஆனால் அதை பற்றி கேட்டு விசாரிக்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். சிலவங்க விசாரிப்பாங்க, கேட்பாங்க, அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி, ஏன் இப்படி அப்படின்னு விசாரிக்க, அதை பற்றி கேட்டு விசாரிக்காது. அந்த நாமத்தை குறித்தோ அந்த இடத்த குறித்தோ என்னதுன்னு விசாரித்து அதில் நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பலவீனப்பட்டு போயிடுவீங்க. அதை பற்றின அறிவு நமக்கு தேவையில்லை, அதை பற்றி விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியில் பலன் கொண்டு நம்ம சில நேரம் ஜபத்துக்காக சில காரியத்தை விசாரித்து நம்ம ஜபிக்கிறது அது வேற. சிலர் உட்காந்து கேட்பாங்க, அது என்ன செஞ்சாங்க, ஏது பண்ணாங்க. சில ஆண்டவர் அறியாத பிள்ளைகள்கிட்ட உட்காந்து கேட்டு விசாரித்து கதை பேசுகிறது. எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் சிக்கிக்குவீங்க. எனக்கு தெரியும், சில பேரை நான் அறிஞ்சிருக்கிறேன். எச்சரிக்கையாக இருங்க, மாற ஒப்பு கொடுங்க. அப்படி சிக்கிக்கிட்டீங்களா, இன்றைக்கி மாறிடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டு விசாரித்து சிக்கிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம், மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.